வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவரை 7 முறை அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அவர் கைதான போது நெஞ்சுவலி ஏற்பட்டது. இரத்த குழாயில் அடைப்பு இருந்ததால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு இன்று இரத்த கொதிப்பு அதிகமானது. நெஞ்சுவலியும் ஏற்பட்டதால் சிறையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சர்க்கரை, இரத்த அழுத்தம், ECG, எக்கோ உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மகப்பேறு மருத்துவர்களின் பணிச்சுமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி கோவை அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் பணியை புறக்கணித்தனர். 1 மணி நேரம் டாக்டர்கள் போராட்டம் நடத்தியதால் நோயாளிகள் அவதியடைந்தனர். மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு கர்ப்பிணி தாய்மார்கள் இறந்தது தொடர்பாக அத்துமீறி வளாகத்துக்கு நுழைந்து எந்த கல்லூரி முதல்வரோ மற்றவர்களுக்கோ எந்த விதமான தகவலையும் தெரிவிக்காமல் நேரடியாக CHO மதுரை ICUக்குள் சென்று மருத்துவர்களை, அவருடன் ஒரு 5 நபர்கள் சென்று அங்கிருக்கின்ற பணியில் இருந்த மருத்துவர்களை அழைத்து இந்த மாதிரி இந்த மெட்டர்னல் டெத் வந்து நடந்திருக்குது, அதுவும் நடந்து அதாவது வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலும் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையிலுமே முதல்ல வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது தப்பு பண்ணியிருக்கீங்க, முதல்ல கேஷீட்டை மாற்றுங்க அப்படின்ற மாதிரியான உள்ளே நுழைந்து வேலை செய்விடாமல் தடுத்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, இது இந்த டெஸ்ட் பண்ணியிருக்கணும், அந்த டெஸ்ட் பண்ணியிருக்கணும், பேஷண்ட்டுக்கு இந்த டயக்னோசிஸ் பண்ணும், சிகிச்சை செய்கின்ற மருத்துவரை வேலை செய்ய விடாமல் தடுத்துவது மட்டுமில்லாமல் மொத்த கேசிட்டியே மாற்ற வேண்டும் என்று நிர்பந்தித்தும் அவர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தும் அராஜகத்தில் ஈடுபட்டார். இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம், மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய ஹெல்த் செக்ரட்டரி NHM MD இவங்களுக்கெல்லாம் தகவல் தெரிவித்து அவர்கள் அழைத்ததின் பேரில் நாங்கள் சென்னை சென்று ஏறக்குறைய எங்களுடைய பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஒஜிஷியன்லாம் கூட்டிகிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை நேராக சொல்வதற்காக மீட்டிங் நடத்தப்பட்டது. அந்த மீட்டிங்கில் முதன் பாயிண்டாக அத்துமீறி அராஜகமாக செயல்பட்டு CHO மதுரை அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எடுத்திருந்தோம். இன்றைக்கு 2 வாரங்கள் ஆன நிலையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதை வலியுறுத்தி உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இன்றைக்கு தர்ணா போட்டோம். மேலும் எங்களுடைய குறைகளான ஏறக்குறைய 130 சீமாங் சென்டர் இருக்குது, மகப்பேறு மருத்துவர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. இந்த குறைந்தது இங்கே பார்த்தீங்கன்னா DMSIலாம் GHலலாம் 6 மகப்பேறு மருத்துவர் இருந்தால் தான் 24 hours டியூட்டிலாம் பண்ண முடியும், பேஷண்ட்டுக்கு தேவையான கேர் கொடுக்க முடியும். அங்கெல்லாம் 1-2 ஏறக்குறைய ஒரு 60 சென்டர் தவிர மற்ற இடத்துலாம் 1-2 நபர்கள் தான் இருக்கிறாங்க. 6 பேர் செய்யக்கூடிய வேலையை 2 பேர் தினமும் 24 hours டூட்டி மாற்றி பண்ற சூழ்நிலை இருக்கு, அதையெல்லாம் மாற்ற வேண்டும், அந்த இடங்களை நிரப்பப்பட வேண்டும். உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்த முறை இந்தியாவில் நடக்கிறது. சென்னையில் நேற்று நடந்த ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதின. 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இன்று இரு அணிகளும் அடுத்த போட்டி நடக்கும் இடங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து புறப்பட்டன. ஆஸ்திரேலிய வீரர்கள் லக்னோ சென்றனர். இந்திய அணி வீரர்கள் டெல்லி புறப்பட்டனர். அங்குள்ள அருண்ஜெட்லி மைதானத்தில் 11 தேதி நடக்கும் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை இந்தியா எதிர்கொள்கிறது. முன்னதாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரோஹித் உள்ளிட்ட இந்திய வீரர்கள் பஸ்ஸில் வந்தனர். ஏர்போர்ட்டில் இருந்த பயணிகள் அவர்களை பார்த்து ஆரவாரம் செய்தனர். உற்சாகத்துடன் செல்போனில் படம் பிடித்தனர். தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி வன்னியர் இட ஒதுக்கீடு காவிரி விவகாரம் குறித்து பேசினார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண்பதற்கு யோசனை சொன்னார். அங்க கர்நாடகாவில் வந்து இது ஏதோ நாங்க விவசாயத்திற்கு தண்ணி கொடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்றதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும். நிரந்தர தீர்வு என்ன வேணும்? இந்த கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையில் உள்ள அணைகள் இருக்கு, நாலு பெரிய அணைகள், ஆரங்கி, ஹேமாவதி, கபினி, அப்புறம் கேஆர்எஸ். இந்த நான்கு அணைகளும் காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் வரணும், இன்க்ளூடிங் மேட்டூர் அணை, தமிழ்நாட்டில் உள்ள மேட்டூர் அணை. அப்போ அதாவது பிபிஎம்பின்னு ஒன்று இருக்கு, பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த பிபிஎம்பிஎஸ் வந்து பக்ரா பிஎஸ்னா அது வந்து சத்தீஸ்கர், சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி, இத்தனை மாநிலங்கள் சேர்ந்து ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு பிஎஸ் ஆட்சிக்காக வச்சிருக்கிறாங்க, இந்த கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த அத்தனை ஊர்ல இருக்கிற அத்தனை மாநிலங்கள் உள்ள அணைகள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கு. அதே போன்றுதான் காவிரிக்கு அந்த அத்தனை அணைகளும், கர்நாடகாவில் உள்ள அணைகள், தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு உருவாக்கி அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஏன்னா கர்நாடகா யார் சொன்னாலும் கேட்கிற நிலையில இல்லை. உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, உயர்நீதிமன்றம் சொன்னாலும் சரி, காவிரி ஆணையம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் அவங்க கேட்கிற நிலையில இல்லை. அதனால அந்த அணைகளை அவங்க கட்டுப்பாட்டில் இல்லாம பொதுவான ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு உருவாக்கி அதுக்கு அதிகாரம் கொடுத்து அது கட்டுப்பாட்டில் இருந்தாதான் காவிரி இறுதி தீர்ப்பு, அதனுடைய மாதாந்திரம் எவ்வளவு தண்ணி விடணும் அதெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டே விடணும். எப்பப்ப விடணும், எப்ப என்னென்ன செய்யணும்னு இருக்கணும். அந்த தீர்வு வந்தால்தான் அதுக்கு தீர்மானம். மருத்துவர் ஐயா ஒரு அறிக்கை நேற்று கூட விட்டுருக்காரு, ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, அதுல தீர்மானம் மட்டும் போட்டா போதாது, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டா போதாது, அதற்கேற்ப நடவடிக்கைகள் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதை நடைமுறைப்படுத்தணும். நேரம் உச்சநீதிமன்றம் போட்டோம், தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போயிட்டு இது மாதிரி உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கர்நாடக அரசு கேட்க மாட்டேது. இது இன்னைக்கு பிரச்சனை கிடையாது, கடந்த காலத்திலயும் பார்த்திருக்கிறோம். வருங்காலத்தில் அந்த அணைகளுடைய கட்டுப்பாடு தனியான ஒரு போர்டு உருவாக்குங்க உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு அங்க வழக்கு போட்டு அழுத்தம் கொடுக்கணும். அதனால்தான் அப்பதான் நிரந்தர தீர்வு காவிரிக்கு நமக்கு கிடைக்கும். கரூர் சாய் கால்பந்து கிளப் மற்றும் அதிமுக ஒப்பிடமங்கலம் பேரூர் கழகம் சார்பில் மாநில கால்பந்து போட்டி புலியூர் மைதானத்தில் நடந்தது. இப்போட்டிகள் நாக்கோட்டு முறையில் 44 அணிகள் பகல் இரவு என 2 நாட்கள் நடந்தது. இறுதிப் போட்டியில் புலியூர் சாய் கால்பந்து கிளப் அணியும் அவராஞ்சி அம்மா ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் மோதின. டை பிரேக்கில் 3-2 என்ற புள்ளி கணக்கில் புலியூர் சாய் கால்பந்து அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. அவராஞ்சி அம்மா ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி 2 இடமும் திருச்சி அணி 3 இடமும் பிடித்தது. முதல் பரிசு 15,000, 2 பரிசு 10,000, 3 பரிசு 5,000 மற்றும் 4 பரிசு 3,000 மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. மாவட்ட கால்பந்து கிளப் தலைவர் குமரன், கிளப் நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். தலைவர் அன்புமணி தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை பிரச்சினையின்றி விரைந்து கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சொன்னார். இந்த எம்பிசி என்பது 1980 87 வரை பல கட்ட போராட்டங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வன்னிய சங்கம் நடத்தியது. நூற்றுக்கணக்கான நபர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள், ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதன் பிறகுதான் 89 திமுக ஆட்சி காலத்தில் 20 விழுக்காடு எம்பிசின்னு உருவாக்கினார்கள். அன்று கலைஞர் ஆட்சி. இப்போ எங்களுடைய கோரிக்கை அதில் உள்ஒதுக்கீடு கொடுங்கள். எம்பிசியில வன்னியர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் வரவில்லை, கிடைக்கவில்லை. போராடியது, உயிர் நீத்தது எல்லாம் வன்னிய சமுதாயம். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையா பார்க்கக்கூடாது. ஊடக நண்பர்களும் சரி, அரசும் சரி, மக்களும் சரி, சமூக நீதி பிரச்சனை இது. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம், மிகப்பெரிய சமுதாயம் அந்நிய சமுதாயம். இந்த சமுதாயம் வளர்ந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். இந்த சமுதாயம்
கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள் இருக்கிறது. கடந்த 30 ஆண்டு காலமாக கல்வியில, அதாவது 10வது 12வது 11வது தேர்வில் கடைசி 15 மாவட்டங்கள் எங்க இருக்குதுன்னா இந்த வட மாவட்டங்கள் தான். இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அதாவது ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பரவாயில்ல, 30 ஆண்டு காலமாக கடைசி 15 இடத்துல இருக்கிற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கல்வியில் இருக்கு. தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள், இந்த 15-20 மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக வேலை வாய்ப்பு இல்லாத மாவட்டங்கள் இந்த வட மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் பெர் கேபிட்டா இன்கம் மிக குறைவான மாவட்டம் இந்த வட மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதுல மிக குறைவான இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கிறது இந்த வட மாவட்டங்கள். அதிக மது விற்பனை இருக்கிற மாவட்டம் இந்த வட மாவட்டங்கள். இதெல்லாம் சோசியல் பேக்வர்ட்னஸ் உடைய அறிகுறிகள், குறியீடுகள். அதனால இது டேட்டா ஒரு பக்கம், இது ஒரு டேட்டா முக்கியமான. இதெல்லாம் வச்சு அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். கடந்த அரசு எடுத்தாங்க, அதுல நீதிமன்றத்தில் ஒரு சில குறிப்புகள் சொன்னாங்க. அந்த குறிப்புகள், அந்த குறைபாடுகள்லாம் நீக்கி புதிய சட்டம் கொண்டு வரலாம். கொண்டு வர்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. இதை தமிழக அரசு உண்மையிலேயே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் இந்நேரம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால எங்களுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனோம். இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க, பார்க்கலாம். அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி இன்று காலை எலக்ட்ரிக் ரயில் புறப்பட்டது. காலை 9:15 மணி அளவில் பெரம்பூர் லோக்கோ ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. அப்போது பச்சையப்பன் கல்லூரி, மாநில கல்லூரி மாணவர்கள் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. மாநில கல்லூரி மாணவர்கள் அவசர அவசரமாக கீழே இறங்கினர். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்த ரயில் பெட்டி மீது சரமாரியாக கற்களை வீசினர். பதிலுக்கு அவர்களும் கீழே இறங்கி கற்களை எடுத்து வீச துவங்கினர். ரயில்வே ஸ்டேஷன் போர்க்களம் போல காட்சியளித்தது. ரயில் புறப்பட்ட பிறகும் ரயில் மீது சரமாரியாக கற்களை வீசினர். மற்ற பெட்டிகளில் இருந்த பயணிகள் அலறி எடுத்து ரயில் பெட்டி கதவுகளை மூடினர். ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த சிசிடிவி கேமரா மற்றும் செல்போனில் எடுத்த வீடியோ காட்சிகளை வைத்து மாணவர்களை போலீசார் அடையாளம் கண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்தது. கலெக்டரிடம் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கோரிக்கை மனு அளித்தார். அனைத்து கோயில்களிலும் கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சமயபுரம் பகுதியிலே வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் கோயிலுக்கு போனாலும் அவங்க வீட்டையும் கட்டணம் வசூல் பண்றாங்க. அவங்க வண்டியை நிறுத்தினா அவங்க வீட்டையும் கட்டணம் வசூல் பண்றாங்க. இது ஒரு தவறான அணுகுமுறை. ஆகவே சமயபுரம் பொதுமக்களுக்கு சமயபுரம் திருக்கோயிலிலே அனைத்து கட்டணங்களிலிருந்தும் விலக்கு கொடுக்க வேண்டும். பொதுவாக எல்லா திருக்கோயில்களிலும் கட்டண தரிசன முறை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. திருச்சி நீதிமன்ற வளாகம், அந்த நீதிமன்ற வளாகத்திலே 100 ஆண்டுகளுக்கும் மேல பழமையான ஒரு விநாயகர் திருக்கோயில். அந்த விநாயகர் திருக்கோயில் வந்து கடந்த ஒரு வார காலமாக பூட்டப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து நீதிமன்றத்திலே அதுக்கு என்ன அதை நிர்வாகம் செய்வதற்கு அங்கே வரக்கூடிய பக்தர்கள், வழக்கறிஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை ஊழியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை நல்லா சிறப்பாக தினசரி பூஜைகள் நடந்து கொண்டு இருந்தது. இந்த கோர்ட்டுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அங்கே ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. இது வந்து இதில் வந்து மத பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் திராவிடர் கழக வழக்கறிஞர்கள், இந்த கம்யூனிஸ்ட் நக்சல் வழக்கறிஞர்கள், மக்கள் கலை இலக்கிய கழக வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து கடந்த முறை ஏதோ ஒரு பிரியாணி விருந்து நடத்தினாங்களாம். அந்த விருந்துக்கு தடை விதிக்கிட்டு பிஜேபி அந்த கோரிக்கையை வச்சு அவங்க வெளியே அந்த விருந்தை நடத்திக்கிட்டாங்க. அந்த பிரச்சனைக்காக இந்த கோயிலை பூட்ட வேண்டிய அவசியம் என்ன? இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். ஆகவே அந்த கோயில் உடனடியாக திறந்து வைக்க வேண்டும். அந்த கோயிலில் வந்து பூஜை நடக்காமல் பூட்டு போட்டு பூட்டி இருப்பது என்பது பக்தருடைய மனதை புண்படுத்துகிறது. இந்த கோரிக்கையும் இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற
13ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை கண்டித்து, இவங்க தான் இதுக்கு காரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூருக்கு டெல்டா பகுதி மக்களுக்கு காவிரியிலே தண்ணீர் கிடைக்கலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவும் காங்கிரஸ் தான். தமிழக சட்டசபையில் காவிரி விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை கண்டித்து பாஜகவினர் வெளிநடப்பு செய்தனர். தீர்மானம் முழுமையாக இல்லை என வானதி குற்றம் சாட்டினார். இன்று தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். தமிழகத்தில் இன்று டெல்டா விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக காவிரி நீரை கர்நாடக அரசு கொடுக்க வேண்டும், அதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுவதாக சொல்கிறார்கள். அந்த தீர்மானத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கர்நாடகத்தை ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியோடு இண்டி கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி. கர்நாடகத்திலே பதவியேற்பு விழாவிற்கு மாநிலத்தினுடைய முதல்வர் செல்கிறார். அங்கிருக்கின்ற தலைவர்களோடு பல்வேறு மாநிலங்களிலே கூட்டணி கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்கிறார். ஆனால் அங்கிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அரசாங்கத்தை வலியுறுத்தி சட்டப்பூர்வமான உரிமையை விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையிலே அந்த அரசாங்கத்திற்கு தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய நட்பை தன்னுடைய கூட்டணி பலத்தை வைத்து கர்நாடக நீரை பெற்றுக் கொடுக்க முடியாமல் தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காகவும் நதி நீர் தாவாக்களிலே ஒரு நியாயம் வழங்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் எதுவாக இருந்தாலும் சட்டத்தின்படி நியாயத்தின்படி அந்தந்த மாநிலம் அதற்கான உரித்தான நீரை பெற வேண்டும், அதற்கென்று மிக முக்கியமாக கொண்டு வரப்பட்ட அணை பாதுகாப்பு மசோதா பாராளுமன்றத்திலே அது தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது அது பற்றிய விவாதத்தின் போது மாநில சுயாட்சி முக்கியம், மாநிலத்தினுடைய அதிகாரத்திலே அவர்களுடைய அதிகார வரம்பிலே சுதந்திரத்திலே மத்திய அரசு தலையிடக் கூடாது என்று ஒரு புறம் அங்கு அதை எதிர்த்துவிட்டு இன்னொரு புறம் ஒன்றிய அரசு கர்நாடக அரசை வலியுறுத்தி நீரை பெற்றுத்தர வேண்டும் என சொல்வது திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இரட்டை நிலைப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கும் இரட்டை நிலைப்பாட்டிற்காகவும் இந்த தீர்மானம் முழுமையாக நிரந்தரமான தீர்வை நோக்கி நகராமல் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1972 வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு முறையும் தமிழகத்தினுடைய நலனை சமரசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநில அரசு இப்போதும் இன்னொரு அத்தியாயத்தை எழுதி கொண்டிருப்பதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. டெல்டா விவசாயிகளுடைய நலனிற்காக தமிழகத்தினுடைய நீர் உரிமைக்காக என்றும் நாங்கள் குரல் கொடுப்போம். கடந்த 5 காலம் கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்தது, இம்மாதிரியான ஒரு சூழல் கூட எழுந்துவிடவில்லை என்பதை தமிழகத்து மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். 5 காலம் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் போது இந்த மாதிரி எந்த சிக்கலும் வரல. இப்போ அங்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில வந்த உடனே இந்த சிக்கல் ஏன் வருது? ரெண்டாவது, திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே, இந்த கூட்டணியில காவிரி நீரை கூட பெற்றுத்தர முடியாவிட்டால் முடியாத ஒரு மாநில அரசு நாளைக்கு இந்த கூட்டணி பிரதமரை எதிர்க்கிறார்களா? ஆக இம்மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற நாடகமாக இந்த தீர்மானத்தை பார்ப்பதால் இது முழுமையான நிரந்தர தீர்வை நோக்கிய தீர்மானமாக இல்லாத காரணத்தினால் தமிழகத்தினுடைய நலன் உண்மையாகவே பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த அக்கறையோடு செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கறையும் சட்டப்பேரவையில் தெரிவித்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். தமிழக சட்டசபையில் காவிரி விவகாரம் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் தொடர்பாக அதிமுக வலியுறுத்திய விவகாரங்களை பழனிசாமி விளக்கினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்ற தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. 6 வாரத்திற்குள்
ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். காவிரி ஆணையம், காவிரி மேலாண்மை ஆணையம், சரி காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர்மறைப்படுத்தக்குள்ள அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கொடுத்து விட்டது. அதற்கு காலக்கெடு ஆறு வாரத்திற்குள் அதை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கொடுத்து விட்டது. ஆனால் மத்திய அரசு காலதாமம் செய்தது. உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் அவையை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் நான் தெரிவித்தேன். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் 38 நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். என்ன அழுத்தம் கொடுத்தார்கள்? ஒரு நாளாவது அவையை ஒத்திவைக்க முடிஞ்சதா? தமிழ்நாட்டின் உரிமையை பெறுவதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? விவசாயிகள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாகுபடி செய்த அந்த குறுவை சாகுபடி செய்த நெற்பயிர்கள் கருகி ஒரு விவசாயி இறந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் மத்திய அரசுக்கு சரியான அழுத்தம் கொடுக்கவில்லை? அது மட்டுமல்ல, அந்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் முடித்த குழு அமைக்க காலம் தாழ்த்திய காரணத்தினால் அதிமுக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாங்கள் மத்திய அரசு மீது தொடர்ந்தோம். இதுக்கெல்லாம் ஒரு தில்லு திராணி வேணும், அது இந்த அரசாங்கத்தில் இல்லை. ஏதோ மேலோட்டமா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து இப்பொழுது விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கின்றார. அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு தான் இந்த தீர்மானத்தை கொண்டு என்று சந்தேகம் எடுக்கிறது. நான் ஒரு விவசாயி, மனப்பூர்வமாக நான் தெரிவிக்கின்றேன். இதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது எந்த கட்சி கொண்டு வந்தாலும் ஒருமனதாக ஆதரிப்பது எங்களுடைய கடமை. நாங்கள் பெரும்பாலும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். விவசாயிகள் அல்லல் படுகின்ற போது, துன்பம் படுகின்ற போது, துயரம் படுகின்ற போது, வேதனை என்ற போது அதற்கு உற்றுதுணையாக அதிமுக எப்பொழுதும் தொடரும். அதைத்தான் இப்பொழுதும் நாங்கள் செய்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த அரசாங்கம் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க தவறியது காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும், பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். பலன் ஏற்படும் என்றுதான் நம்பிக்கை. ஏனென்றால் விவசாயிகளுக்கு எப்படியாவது தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும், ஏதோ ரூபத்தில் தண்ணீர் கிடைத்தால் சந்தோஷம். அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்தோம். ஏன் நட்பு தானே, அதை ஒரு வார்த்தை பேசி தண்ணீரை திறந்து விடுத்திருக்கலாம்ல. அப்ப எதுக்கு அந்த கூட்டில் இருந்து என்ன தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைக்க போகுது? தேசிய அரசியல், தேசிய அரசியல் என்று சொல்கிறார்களே, ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் துடிக்கிறார்களே, இவர்களை தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கி, முதலமைச்சராக்கி அரசை அமைத்த அந்த மக்களுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதையும் நான் தெரிவிச்சேன். இன்னைக்கு ஜூன் ஜூலையிலிருந்தே நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு இந்த அரசாங்கம் மத்திய மாநில மையத்தை தொடர்பு கொண்டு எவ்வளவு மழை பொழியும் என்று தெரிஞ்சுக்கல. வேற பாட்டுக்கு தண்ணி இருந்து திறந்து விட்டுட்டாங்க. பிறகு இப்பொழுது அதை நம்பி விவசாயிகளும் குருவை சாகுபடி செய்து இன்னைக்கு கருகி போய் உயிரிழக்க வேண்டிய பரிதாப நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை திட்டமிட்டு செயல்படல. நான் அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக சொன்னேன், எச்சரிக்கையா இருங்க. இன்றைக்கு தண்ணீர் திறந்து விட்டாமல் நடத்தும் போதாது. அந்த விளைச்சல் பெறுகின்ற வரை அந்த விவசாயிகளுக்கு தடையில்லாமல் நீர் கிடைக்க வேண்டும்.